மூளையில் இருக்கிற தேவையில்லாத மெமரிஸை அழிக்க முடியுமா? அதுவும் ஒரு ஆப் மூலமா? இழந்த பார்வையை மீள பெற முடியுமா? இது எல்லாத்தையுமே ஒரு நபர் செய்ய போகிறாரு. இதற்காக வந்து 1000க்கு மேற்பட்ட உயிர்களை கொன்றிருக்கிறாரு அந்த நபர். வேற யாரும் இல்ல, எலான் மஸ்க். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மனித மூளைக்குள்ள சிப்பை பொருத்தி மனிதர்களிடத்துல பரிசோதனை இருப்பதாக அண்மையில வந்து எலான் மஸ்க் அறிவிச்சிருக்காரு. அதாவது வந்து மனித மூளைக்குள்ள சிப்பை பொருத்தி அதை வந்து கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி கம்ப்யூட்டரோட நேரடி உரையாடலை ஏற்படுத்தும் விதமாக இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இதன் மூலம் வந்து மனிதர்கள் நினைப்பதை வந்து கம்ப்யூட்டர் செயற்படுத்துமா? இதை எலான் மஸ்கின்ற நியூராலிங்க் என்ற நிறுவனம் வந்து செய்ய திட்டமிட்டிருக்கு. இதை இன்னும் 6 மாதங்களில் அவங்க செய்ய இருக்கிறதாகவும் அறிவிச்சிருக்கிறார்கள். இப்படி இருக்கிறக்குள்ள 2021 ஏப்ரல் மாதம் இந்த நியூராலிங்க் என்ற நிறுவனம் வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டது. அந்த வீடியோவில் வந்து மகாவோ என்ற குரங்கு வந்து ஒரு வீடியோ கேம் விளையாடுது. இந்த குரங்கு எப்படி வீடியோ கேம் விளையாடுது அப்படின்னா, அந்த குரங்கினுடைய தலையில் வந்து பிரைன் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் என்று சொல்லக்கூடிய பிசிஐ நியூராலிங்க் N1 என்ற சிப் பொருத்தப்பட்டிருக்கு. அது மூலமாக குரங்கு மூளையில் என்ன யோசிக்கிறதுன்றதை வச்சு அது கேம் விளையாடுது. அது கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு அப்படி என்று சொல்லும்போது இந்த உலகமே வியப்பாக பார்த்துச்சு. அதற்கு பிறகு வந்து இந்த நியூராலிங்க் என்ற சிப்பை வந்து பன்றிகளுக்குள்ளே பொருத்தி இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு இதை வந்து மனிதர்களிடத்திலும் பொருத்த முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்கெல்லாமே காரணம் வந்து இந்த பிரைன் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் தான். இந்த பிரைன் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் என்று சொல்லக்கூடிய பிசிஐ அப்படி என்றால் வந்து எங்களுடைய பிரைனை சுற்றி நிறைய நியூரான்ஸ் இருக்குது. அந்த நியூரான்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பேட்டர்னை உருவாக்கும். அந்த ஒவ்வொரு பேட்டர்னுமே வந்து ஒவ்வொரு வகைப்படும். இது எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணுறாங்க இந்த நியூராலிங்கில் இருக்கிற விஞ்ஞானிகள். அதுக்கு பிறகு இது எல்லாத்தையுமே ஒரு சிப்புக்குள்ளே கொண்டு வராங்க. கொண்டு வந்த பிறகு இந்த மூளையில் இருக்கிற நியூரான்ஸுன்ற சிக்னலை வந்து இந்த சிப் வந்து கேப்சர் பண்ணும். கேப்சர் பண்ணின பிறகு நம்முடைய மூளை என்ன யோசிக்குது, அந்த நியூரான்ன்ற பேட்டர்ன் என்ன அப்படின்ட்டு டிஜிட்டலாக ரீட் பண்ணும். ரீட் பண்ணின பிறகு வந்து அந்த சிப் பொருத்தப்பட்டிருக்கிற கம்ப்யூட்டரோட, அந்த சிப் கனெக்ட் ஆகியிருக்கிற கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமை கொடுக்கும். உதாரணமாக வந்து ஒரு எக்ஸ் என்ற நபர் தன்னுடைய வலது கையை வந்து தூக்க நினைக்கிறார் அப்படின்ட்டு அந்த கம்ப்யூட்டரில் விழும். இது ஒரு சாதாரண அப்ளிகேஷன் தான் இந்த நியூராலிங்கிட்ட. இப்படி எங்களுடைய பிரைனையும் இந்த சிப்பையும் கனெக்ட் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரைன் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ். இந்த N1 என்கின்ற நியூராலிங்க் வந்து வயர்லெஸ், இது வந்து ப்ளூடூத் அடிப்படையில் தான் ஒர்க் ஆகுது. இப்படி இருக்கைக்குள்ள இந்த நியூராலிங்கின்ற பயன் என்ன, இதனால் என்ன நன்மை அப்படின்ட்டு பார்த்தோம்னா வந்து இழந்த பார்வை வந்து திரும்ப பெற முடியும். அதை விட வந்து பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கிறதுல வந்து இந்த நியூராலிங்க் வந்து தொழில்நுட்பம் சிறந்த பங்கு வகிக்கிறதா. உதாரணமாக நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா, பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களால் கை கால்களை அசைக்கவே முடியாது, சில வழிகளை அவர்களால் பேசக்கூட முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தலையில் சின்ன ஆப்ரேஷன் பண்ணி அந்த தலையில் அந்த சிப் செட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதற்காக வந்து நவீன முறையில் ரோபோக்களையும் உருவாக்கியிருக்கிறாரு எலான் மஸ்க். இப்படி இருக்கைக்குள்ள அவங்களுடைய தலையில வந்து சின்ன ஆப்ரேஷன் மூலம் 1000 கால்களை கொண்டு அந்த சிப் செட் வந்து பொருத்தப்படுது. பொருத்தப்பட்ட பிறகு வந்து அவங்கள வந்து ஒரு வீல் சேர்ல இருக்க வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த வீல் சேரை ஒரு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்றாங்க. கனெக்ட் பண்ண பிறகு வந்து அந்த வீல் சேர்ல இருக்கிற நபருண்ட மூளையில வந்து ஒரு எண்ணம் வருது, நான் முன்னோக்கி போகணும் அப்படின்ட்டு. இந்த சிக்னலை வந்து, அதாவது வந்து இந்த நியூரோன்ற சிக்னலை வந்து அந்த சிப் செட் வந்து கேப்சர் பண்ணுது. கேப்சர் பண்ணின பிறகு ப்ளூடூத்தால் வந்து அந்த வீல் சேர் கனெக்ட் ஆகியிருக்கிற கம்ப்யூட்டருக்கு வந்து சிக்னல் கொடுக்குது. அப்படி கொடுக்கக்குள்ள அந்த ப்ரோக்ராமை வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து டிஜிட்டலாக ரீட் பண்ணும். ரீட் பண்ணின பிறகு அந்த வீல் சேருக்கு கமாண்ட் கொடுக்குது, முன்னோக்கி போ அப்படின்ட்டு. இதுதான் வந்து இந்த நியூராலிங்கின்ற டெக்னாலஜியாக இருக்குது. எலான் மஸ்க் தற்போது வந்து இந்த மனிதர்களிடத்திலே சிப் பொருத்துறதுக்காக வந்து அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடம் வந்து கோரிக்கை கேட்டிருக்கிறாரு இந்த பரிசோதனைக்கு ஒப்புதல் தரும்படி. இந்த நியூராலிங்க் என்ற இந்த நிறுவனத்தின் இந்த செயற்திட்டம் வெற்றி பெற்றால் இந்த சிப் பொருத்தப்பட்டிருக்க மனித மூளை யோசிக்கிறத இந்த கணினி செயற்படுத்தமாக இருந்தால் இது பாரிய வெற்றியாக கருதப்படும்.
இதை விட வந்து எலான் மஸ்க் வந்து தானும் வந்து ஒரு சிப் பொருத்த திட்டமிட்டிருக்கிறதாகவும் அறிவிச்சிருக்கிறாரு.